Simán, ahí es que de tanta se van ജന്മാദ്യസ്യേതോന്വയാതിരതരതശ്ചാർത്ഥേഷ്വഭിജ്ഞസ്വരാട്ടേ തേനേ ബ്രഹ്മഹൃദയാദികവയോഃ യാദികവയേ മുഹ്യന്തി ജംസൂരയഃ തേജോ വാരിമൃതാം യഥാ വിനിമയോ യത്ര ത്രിതർക്കോ മൃഗാ ധാംനാ സ്വേന തദാ നിരസ്തകുഹകം സത്യം പരം ധീമഹി ധർമ്മപ്രോജ്ജിതകൈതവോത്ര പരമോ നിർമ്മത്സരാണാം തഥാ വേദ്യം വാസ്തവമത്ര വസ്തുശിവദം താപത്രയോന്മൂലനം ശ്രീമദ്ഭാഗവതേ മഹാമുനികൃതേ കിം വാ പരൈരീശ്വരഃ സദ്യോ ഹൃദ്യവരുദ്ധ്യതേത്ര കൃതിഭിഃ ശുശ്രൂഷഭിസ്തക്ഷണാത് നിഗമകൽപതരോത്കളിതം ഫലം സുഖമുഖാദമൃതദ്രവസംയുതം ശ്രീമദ്ഭാഗവതം രസമാലയം മുഹുരഹോ രസികാ ഭുവി ഭാവുകാഃ. இன்றைய தினத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல ஏழாவது ஸ்கந்தம் தொடங்க இருக்கின்றோம். இந்த ஏழாவது ஸ்கந்தத்துல தர்மபுத்திரர் நாரதரை பார்த்து சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறேன். அதாவது அவருக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நாரதர் சமாதானம் சொல்றதாக அமைந்திருக்கிற இந்த ஸ்கந்தம் இது. இதெல்லாம் துவார பெருமாள் ஸ்ரீவைகுண்டம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, அந்த இடத்துல கொஞ்சம் மாத்திக்கணும். விஷ்ணு லோகம் என்று சொல்லணும். விஷ்ணு லோகத்துலயும் பெருமாளுக்கு எல்லா பக்கத்துலயும் துவாரபாலகாரனா இருக்கா. விஷ்ணு லோகத்துக்கு போற, விஷ்ணு லோகத்துக்கு போன ஒரு சமயத்துல சனக சனந்தனாதிகள் எல்லாம் போகச்சு, அந்த துவாரபாலகாலால அவளுக்கு ஒரு சில பெருமாள் சேவிக்கிற தடங்கள் ஏற்பட்டது. அதுக்காக ஏற்பட்ட சாபங்கள் இதெல்லாம் பத்தி இந்த ஏழாவது ஸ்கந்தத்துல சொல்ற. அதே மாதிரி ஏழாவது ஸ்கந்தத்துல ஹிரண்யகசிபுவுக்கு பிரம்மா கொடுத்த வரங்கள், பிரஹ்லாத சரித்திரம், பிரஹ்லாதம்க்கு ஹிரண்யகசிபுவுக்கு தர்ஜனம், இந்த நரசிம்ஹாவதாரம், இப்படி எல்லாம் பல விஷயங்கள்லாம் இந்த ஏழாவது ஸ்கந்தத்துல சொல்ற. முதல்ல பாகவதத்துல தர்மபுத்திரருக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், அதே மாதிரி பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஏற்பட்ட முதல் சந்தேகத்தை என்ன பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் மீதி விஷயங்கள்லாம் சொல்றது. சமஹா பிரியஹா சுஹ்ருத் பிரம்மன்னே பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யானே அவதீத்விஷமோ யதா நஹ்யஸ்யார்த்தஹ சுரகணைஹி சாக்ஷாத் நிஸ்ரேயஸாத்மனஹ நைவாதுரேப்யோ வித்வேஷோ நோத்வேகஸ்ச குணஸ்யஹி இதி நஸ்வ மஹாபாக நாராயண குணான் ப்ரதி சம்சயஹ சுமஹாஞ்சாதஹ தத்பவாச்சேத்துமர்ஹதி. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருக்கு. சந்தேகன்றது எப்ப வரும், முரண்பாடு வந்தாதான், முன்னுக்கு முன்னும் முரண்பாடு வந்தாதான் சந்தேகம் வரும். இப்ப முன்னுக்கு முன்னு முரண்பாடு வருது, அதனால எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருக்கு. இந்த சந்தேகத்தை நீ போக்கடிக்கணும்னு இந்த இடத்துல கேட்கிற, அதுதான் இப்ப ஆரம்பமே இந்த ஏழாவது ஸ்கந்தத்துல ஆரம்பமே தான் சொல்ற.
திருமூலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாருன்னா, அவர் சமஹா, சமோகம் சர்வபூதேஷு. இதுதான் கீதையிலேயே அவர் சொல்லியிருக்க, யாரோ சொல்றதெல்லாம் வேண்டாம், அவர் வார்த்தையே போறோம். சமூகம் சர்வபூதேஷுன்னு எல்லா பூதங்களுக்கும் நான் சமமாக இருந்துட்டு இருக்கேன்னு அவரே சொல்லியாச்சுன்னாக்கா அதுக்காட்டில வேற என்ன வேணும்? அப்போ அதுக்காக இந்த இடத்துல சொல்ற சமஹா பிரியா சுஹ்ருத்து பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம். சமஹா எல்லாருக்கும் சமமா இருக்க பெருமாள், அதோட மாத்திரம் இல்ல பிரியா அவருக்கு விருப்பு வெறுப்புன்றதே கிடையாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். அந்த விருப்பு வெறுப்பு இல்லாதவராக இருந்திருக்கிற அவர் போய் சமஹா பிரியா சுஹ்ருத், அவர் எல்லாருக்குமே ஹிதத்தை நினைக்கிறவராக தான் அவர் இருந்திருக்கு. அவர் வந்து தனியா மீறி, அதாவது சில பேர்லாம் எனக்கு வேண்டியவா சில பேர் எனக்கு வேண்டாதவான்றதே அவருக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்ட. இப்படி இருக்க சமப்ரியா சுஹ்ருது பிரம்மன் பூதானாம் பகவன் ஸ்வயம். பூதானாம்னு சொல்லி சொல்றேன், பூத சப்தத்தினால அந்த ஜீவர்களை ஜீவன்களை சொல்லி சொல்ற. நஹ்யசியார்த்தா சுரகணைஹி சாட்சாத் நிஸ்ரேயசாத்மனா நைவாதுரேபியோ வித்வேபோ நோத்வேகாகுணசேஹி. இப்போ இந்த விஷயத்துல தேவதைகளுக்கெல்லாம் அவ விஷயத்துல ஒரு பரிவு அதிகமா இருக்க மாதிரியும், அசுரால் விஷயத்துல பெருமாள் பரிவு குறைவா இருக்கிறதாகவும் நம்ம தெரியுது. தேவதைகளுக்கு எந்த சிரமம் வந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு உபகாரம் பண்றதுக்காக பெருமாள் இருந்திருக்கிறதாக சொல்ற. இப்போ நீ என்ன சொல்ற, பெருமாள் சாட்குண்ய பூர்த்தியோடு இருக்கிறதுனால நிரஸ்த நிகழ தோஷத்துவார், அவரிடத்துல எந்த தோஷமும் இல்லாதபடினால அப்போ ஒரு சில பேர் இடத்துல பரிவு சில பேர் இடத்துல வெறுப்புன்னு ரெண்டு சொன்னோம்னா அது துவேஷமாயிடும் இல்லையா, அதாவது அது தோஷமாயிடும். அந்த தோஷம் அவரிடத்துல இல்லாதவராக இருக்கேன்னு சொல்லச்சு. அவர் எப்படி இங்க சமராக தெரியலையே, தேவதைகளுக்கு மாத்திரம்தான் அனுகிரகம் பண்றவராக தெரியலே தவிர அசுராளுக்கு அனுகிரகம் பண்ணலையேன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி சுஹ்ருத்துன்னு சொன்ன ஹிதத்தை விரும்பவர்னு அர்த்தம். அப்போ இப்போ நம்ம சரீரம் இருக்கு, ஆத்மா இருந்துருக்கு, இந்த ஆத்மாவுக்கு சரீரத்துல ஒரு பகுதி ஹிதமானது இன்னொரு பகுதி ஹிதம் இல்லாததுன்னு யாரானா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காலில் முள்ளு குத்தினாலும் வலிக்கிறது, தலையில கொட்டினாலும் வலிக்கிறது, எல்லாம் தான் வலிக்கிறது, எங்கேயும் தான் வலிக்கிறது. கால் இல்லாட்டா பரவாயில்ல நடக்காட்டா பரவாயில்லன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா பாகமும் ஓணும் தான் சொல்லி சொல்ற. லோகத்துல இருக்கிற சமஸ்த சேத்தனங்களும் எம்பெருமானுடைய சரீரமாக திகழ்கின்றன. அப்படி எல்லாமே பெருமானுடைய சரீரமாக இருக்கச்சே அசுராளெல்லாம் பெருமானுக்கு வேண்டாதவர்கள், தேவர்கள் மாத்திரம் பிரீத்தி பாத்திரமானவர்கள் என்று சொன்னமான பெருமாள் தம்முடைய சரீரத்திலேயே ஒரு பாகம் வேண்டிய பாகம் இன்னொரு பாகம் வேண்டாத பாகம்னு பெருமாள் நினைக்கிறேரா? இது என்னதுன்னு எனக்கு புரியலையே என்ன சொல்லி சொல்ற. ஒண்ணு அதே மாதிரி ஹிதைஷியாக இருந்திருக்கார்னு சொன்னார். ஹிதத்தை விரும்புறவர்னாக்க ரெண்டு பேருக்கும் தானே சொல்லணும். அசுராளுக்கு நாசத்தை உண்டு பண்றேன், தேவதைகளுக்கு இம்மையிலையும் இந்த லோகத்திலையும் க்ஷேமத்தை உண்டு பண்றேன்,
பரலோகத்திலையும் க்ஷேமத்தை உண்டு பண்றே, இப்படி எல்லாம் பண்றே என்று சொல்லி கேட்கிறார். மஹ்யஸ்ய அர்த்தஹ சுரகணைஹி சாட்சான் நிஸ்ரேயஸ ஆத்மனஹ நைவாசுரேபியோ வித்வேடஹ நோத்வேகச்ச குண குணஸ்ய ஹி. ஆகையால இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல இது நசு மகாபாக நாராயண குணான் பிரதி சம்சய சமஹஞ்சாதா. இப்படி நாராயணனுடைய குணங்கள் விஷயத்துல எனக்கு பெரிய சம்சயம் வந்திருக்கு. இந்த சம்சயத்தை நேர்தான் போக்கடிக்கணும். எனக்கு பெருமாள் நல்லவர்ன்றது எனக்கு தெரியும், ஆனா எல்லாருக்கும் நல்லவரா தானே இருக்கணும். சில பேருக்கு நல்லவரா இருந்துட்டு சில பேருக்கு கெட்டவரா இருக்காரு, இதெல்லாம் எதனாலன்னு தெரியலையேன்னு கேள்வி கேட்கிற ராஜா பரீட்சித்து மகாராஜா. அதுக்கு பதில் சொல்ற, சாது பிருஷ்டம் மகாபாக ஹரிச்சரிதம் அற்புதம் எத் பாகவத மகாத்யம் பகவத் பக்தி வர்தனம். அது கேட்ட கேள்வி இருக்க, ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி அது. ஆகையால சாது பிருஷ்டம்னு சொல்ற இது எம்பெருமானுடைய சரித்திர விஷயமான ஒரு பிரச்சனமாயிடுச்சு. என்ன பெருமாளுடைய சரித்திரம் பாக்குறோம், கிரண்யகசிப்பு கிரண்யாட்சன் இவனெல்லாம் வதம் பண்றது, இதே கிரண்ய உபசிப்பனுடைய பிள்ளை பிரகலாதன ரக்ஷணம் ரக்ஷணம் பண்றையா பெருமாள் என்ன இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பண்றது. அவருடைய படைப்புகள்ல எல்லாம் சமந்தானே அப்படி இருக்குச்சு. ஒத்தர விரதம் பண்றது ஒத்தர ரக்ஷணம் பண்றதுன்ற காரியங்கள்லாம் அவ்வளவு சரியா இல்லையே என்ன சொல்லி சொல்றோம். அதுக்காக தான் சொல்ற சரிதம் ஹரிஹே சரிதம், இது பாகவதாருடைய மகாத்மியம். அதோட வந்து அதுக்கு இது பெருமாளுடைய சரித்திரம், இது ரெண்டுமே பகவான் இடத்துல பக்திய மேலும் மேலும் வளர்க்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஆகையால நீ கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப உத்தமமான கேள்வி, அதுக்கு அவசியம் நான் சமாதானம் சொல்லிதான் ஆகணும். நான் உனக்கு சமாதானம் சொல்றேன்னு சுகர் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நிர்குணோபி நத்வாங் கிருஷ்ணாய முனையே கதையுஷே ஹரே கதாம். கிருஷ்ணாய முனையே நத்வான் யார பார்த்து நினைத்தேன். இப்ப இது ஒரு அபூர்வமான விஷயத்த சொல்லி சொல்றேன். ஆகையால வியாசாய முனையே நத்வா ஹரே கசம் கசிஷேன்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன, இப்ப கிருஷ்ணாய முனையேன்னு சொல்லி சொல்றாச்சு. அந்த கிருஷ்ணத்வைபாயனராக இருந்து நிற்கிற மகர்ஷி அவரை நான் பிரணாமம் பண்ணி நான் வந்து உனக்கு வேண்டிய இந்த கதையை நான் சொல்றேன், இந்த விஷயத்த உன்னுடைய சம்சயத்தை போக்கடிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. நிர்குணோபி ஹியஜோ ஹியவியக்தா பகவான் பகதே பரஹா மாயா குணமாவிச பாத்தியபாதகதாங்கதா. வாஸ்தவம் தான்ப்பா, பெருமாள் இடத்துல நிர்குணஹா, நிர்குணம்னாக்க ஹேய குணங்கள், தீய குணங்கள் எதுவும் இல்லாதவன் அர்த்தம். தீய குணங்கள் எதுனா விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தீய குணங்கள். பெருமாள் இடத்துல தீய குணங்கள் எதுவுமே இல்லை, வாஸ்தவம். அதுல ஒண்ணு ஒத்துக்கிறேன். அவ்வக்தா பெருமாளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா, அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியுமா, எதனால தெரிஞ்சுக்க முடியும் என்ன கேட்டமான, பெருமாளை பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தினாலையும் உணர முடியாது, பெருமாளை சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும் என்றதாக சொல்லி சொல்ற. அவர் பகவான், அவர் ஷாட்குண்ய பூர்த்தி ஞானபலேஸ்வரிய வேதிசக்தின்னு தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களுக்கும் ஆறு குணங்களுடைய பூர்த்தியை உடையவன். பிரகிருதே பரஹா அப்படின்னா எல்லா பிரகிருதிக்கு எல்லாவற்றை காட்டிலும் மேற்பட்டவராக விலட்சணமாக பெருமாள் இருந்திருக்கிறவர். இப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட பெருமாள் என்ன பண்ணார்னா, சோ மாயா குணம் ஆவிஷன்னு சொல்றாரு. சுவாம்சபூதமாக இருந்திருக்கிற பிரகிருதிக்குள்ள வந்து ஆவேசம், அதுக்குள்ள அவர்
வந்து தோன்றி அதுக்கப்புறமா அந்த பிரவிஷ்ட சாஸ்தாதினா நாகும் சர்வ ஆத்மா எல்லாம் சுருத்தி சொல்லிருக்கு. எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக இருந்து எல்லாவற்றையும் நியமிப்பவராக இருந்திருக்கார் அவர். அதனால என்ன ஆச்சுன்னா பாத்தியவாதக பாவம்ன்றது அவருக்கு வருது. பாத்தியவாதக பாவம்னாக்க தேவர்கள் அசுரர்கள் இவர்களுக்குள்ளவரை ஒருத்தருக்கு பாத்திய பாதிக்க தகுந்தவராகவும் ஒருத்தரால பாதிக்கப்படுபவராகவும் இருக்கார்னாக்க தேவர்கள்லாம் தத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு அனுகிரகம் பண்றவராகவும், இப்படிப்பட்ட பாகவதர்கள் இடத்துல அபச்சாரப்படுறதுனால அசுரர்கள் விஷயத்துல வேற விதமான கருத்து உடையவராகவும் பெருமாள் இருந்திருக்கு. இப்போ அதனால நான் என்ன சொல்றேன்னா நதேஷாம் யுகபத்ராஜன்னே ஹ்ராத உல்லச ஏவவா சத்தம் ரஜஸ்தமதி பிரகதேர் ஆத்மனோ குணஹாம். இந்த சத்தம் ரஜசு தமசுன்னு சொல்றவை எல்லாமே பிரகிருதியினுடைய குணங்களே தவிர ஆத்மாவனுடைய குணம் கிடையாது. ஜய காலே து சத்வசிய தேவரஷீன் ரஜசோ சுரானு தமசோ யக்ஷரட்சாம்சி தற்காலான குணோ அபஜது. பிரம்மாவனுடைய ஒரு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சு தேவதைகள்லாம் உண்டானார்கள். ரஜோகுணம் மேலோங்கி இருக்கச்சு சில தமோ குணம் இருக்கச்சு அசுரர்கள் ராட்சதர்கள்லாம் உண்டானா, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. யதா சிசிருஷு புற ஆத்மனா பரோ ரஜசேஷ பிரதக்ஸ்வமாயா. அவரவர்களுடைய கர்மானுகுணமாக பெருமாள் சிருஷ்டி பண்றேன். அகியல காலம் சரந்தம் சுருஜதீவ ஆசிரியம் பிரதானபும்பியாம் நரதேவ சத்யகதி ஏஷ ராஜன் அபி காலயீஷித சத்வம் சுர அநீகமிவை ஈதயந்தியதாக. நிறைய வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. இதுக்காகவே தான் நாம இந்த பாகவத உபன்யாசத்தையே நாம ஆரம்பிச்சிருக்கோம். அங்கங்க வேதாந்த விஷயங்கள் தான் இது முக்கியம். கதாபாகம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கதாபாகம் நான் புதுசா சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. இங்க வரைச்சே காலம்ன்றது இருக்க எம்பெருமானுடைய கட்டளைக்கு உட்பட்டதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் இருந்து அவாவாளுடைய கர்மானுகுணமாக பெருமாள் சிருஷ்டி பண்றே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுதான் நானும் உனக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்றேன். எதா சிசிருஷு புராத்மனா இது சத்தரஜஸ்தோட சேர்த்து அவளுக்கு ஏற்றபடி அவரவர்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் சிருஷ்டி பண்ணார் என்ன சொல்ற. ஆகையால இப்போ இந்த இதுக்கு ஒரு எல்லா ஆந்திடோட அதாவது இதுக்கு ஒரு பூர்வ சரித்திரம் ஒன்ன சொல்லி சொல்லணும், அதை சொல்லி தான் சொல்றத சமர்த்தனம் பண்ணணும். இப்ப பரீட்சித் மகாராஜா கேட்கிறேர், அதுக்கு சுக்கர் பதில் சொல்றேர், என்ன பதில் சொன்னாலும் அது அப்படியே அங்கீகாரம் பண்ணிக்க போறேர் மகாராஜா, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த சுக்கர் சொல்லச்சே தான் நிஷ்பிரமாணமாக தானே கல்பிச்சதான வார்த்தையை நான் சொல்லல, ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியை தான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன், எங்க நடந்தது? தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ற, அந்த ராஜசூய யாகத்துக்கு கண்ணனும் வந்திருக்கு, கண்ணனும் வந்திருக்கு, எல்லா ராஜாக்களும் வந்திருக்கா, அப்படி அத்தனை பேரும் வந்திருக்கு. கண்ணனுக்கு அக்ரதாம்பூலம் கொடுக்குற, அந்த விஷயத்துல சர்ச்சை ஏற்படுறது, கண்ணனுக்கு போய் அக்ரதாம்பூலம் கொடுக்குறதான்னு சர்ச்சை ஏற்படுறது. அதுல சைத்யன் சிசுபாதன் கண்ணனிடத்துல அபச்சாரப்படுறான். அந்த அபச்சாரப்படுற சிசுபாலனுக்கும் தந்தபுத்திரனுக்கும் 100 வரைக்கும் தப்பு பண்ணதை கேட்டுட்டு இருந்துட்டு அப்புறம் சக்கராயுதத்தால வதம் பண்ணி அவனுக்கு பிரத்யட்சமா பார்த்துட்டே இருக்கச்சேயே அவ ரெண்டு பேருக்கும் மோட்சம் கிடைக்கிறது, அது வரைக்கும் இவர் பண்ற இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கார் தர்மபுத்திரர். இப்ப இது பெருமாள் பண்ண காரியம் நல்ல காரியமா கெட்ட காரியமா?
இதுல ஒரு பெரிய தர்ம சந்தேகம் வந்துடுது. என்னன்னா, இப்போ சிசுபாலன் பிரம்மாண்டத்துல அபச்சாரப்பட்டான், அந்த அபச்சாரப்பட்டவனுக்கு மோட்சம் கொடுத்தது. ஆனா ஏற்கனவே நாம வேணனுடைய சரித்திரம் பார்த்திருக்கோம். அந்த வேணனுடைய சரித்திரத்துல வேணன் பெருமாண்டத்துல அபச்சாரப்பட்டதுனால அவனுக்கு நரகத்தை கொடுத்த பெருமாள். இப்ப பெருமாண்டத்துல அபச்சாரப்பட்ட சிசுபாலனுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன், இதே பெருமாண்டத்துல அபச்சாரப்பட்டாக்க வேணனுக்கு நரகத்தை கொடுக்குறேன். ரெண்டு பேரும் பண்ண ஒரே காரியம் பெருமாண்டத்துல அபச்சாரப்படுறதுன்னு இருப்பான். இப்படி மாறி மாறி பெருமாள் பண்றாரு. இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி நடக்கிறது, அததான் கேக்குற. வாசுதேவே பகவதி சாயுஜம் சேதி பூபுஜா தத்ராசீனம் சுரரிஷிம் ராஜா பாண்டு சுதத்ரதோ பப்ரக்ஷ விஸ்மேஷ்மனா முனீனாம் சுருண்வதாம் இதம். இதுல அளந்த ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிற ரகுவர யத பூஸ்துவம் தாதிருஷோ வாயதஸ்ய பிரணத இதி தயாளு யச்ச சைத்யஸ்ய கிருஷ்ண. ஹே ரகுவரா என்று ராமனை பார்த்து ராமநாதன் பெருமாளை பார்த்து சொல்ற, எதபூஸ்துவம் தாதிருஷோ வாயதஸ்ய சீதா பிராட்டினிடத்துல ஒரு வாயசம், வாயசம்ன்றது காக்கா. இந்த காக்கா அபச்சாரப்பட்டது, அதுக்காக பெருமாள் அதுக்கு சிக்ஷை கொடுத்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணு, அதுக்கு ஒரு கண்ணழிவை ஏற்படுத்தி அது சரணாகதி பண்ணினதுனால அதோட போன போயிட்டோம்னு பிராணரட்சணம் பண்ணி விட்டேன். பிராணத இது தயாளு சைத்யஸ்ய கிருஷ்ண. சைத்யனுக்கு வரச்சே அவனுக்கும் தயாளுவாக ரெண்டு பேரும் பெருமாண்டத்துல சரணாகதி பண்ணவான்றதுக்கு வரச்சே கிருஷ்ணனாக இருந்துருக்கச்சே சிசுபாலனாக இருந்து பெருமாண்டத்துல சாட்சாத்தா அபச்சாரப்பட்டான், அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தேன். நீர் பிரதிபவம் அபராத்ரு முக்த சாயுஜதோ பூ வத கிமபதமாக தஸ்யதே ஸ்ரீ க்ஷமாயாஹ. இப்ப நானும் பிரார்த்தனை பண்றேன், எனக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு. இப்போ ஒன்னான காகாசுரன் தாயாரிடத்துல அபச்சாரப்பட்டவனுக்கே நீர் அனுகிரகம் பண்ணிருக்கே, உம்மிடத்திலேயே நேரடியாக அபச்சாரப்பட்ட சிசுபாலனுக்கும் நீர் அனுகிரகம் பண்ணிருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே என்ன அனுகிரகம் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு நான் என்ன பாபம் பண்ணிருக்கேன்றத நீரே சொல்லும்னு ஆளவந்த பெருமாண்டத்துல ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறேன். ரகுவர யதபூத்வம் தாதிருஷோ பாயதஸ்ய பிரணத இதி தயாளு எச்ச சைத்யஸ்ய கிருஷ்ண பிரதிபவம் அபரோத்து முக்த சாயுஜதோ பூ வத கிம பதமாக தசதே ஸ்ரீ க்ஷமாயாஹ. இதே சந்தேகம்தான் தர்மபுத்திரருக்கு வருது. தர்மபுத்திரர் கேட்கிறேன், என்ன இது, இதோ நீங்கள்லாம் இத்தனை மகர்ஷிகள்லாம் இருக்குங்கோ, நீங்க மொத்த பேரும் சாயுஜ்யம் சாயுஜ்யம்னு சொல்லி சீவைகுண்டத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிண்டு அவரை அனுபவிக்கணும்னு பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணணும்னு ஆசைப்படுறங்கோ, நீங்க எல்லாரும் இன்னும் இங்கேயே இருந்துட்டு இருக்குங்கோ. ஆனா இவனுக்கு பெருமாண்டத்துல அவசாரப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கிற சைத்யனுக்கு உடனே மோட்சம் கொடுத்துட்டாரு, என்ன புரியலையேன்னு கேட்ட அப்போ யுதிஷ்டர் சொல்ற வார்த்தை, அஹோ அத்தியுதம் கேத்தது துர்லபை காந்தி நாமபி வாசுதேவே பரே தப்தி பிராப்தி சைத்யசிய வித்விடாம்.
एतद् भेद्धुमिच्छामः सर्वे वयं मुने भगवन्निन्दया वेनः द्विजैस्तमसि पातितः. இப்போ இத்தனை மகர்ஷிகள் நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்களாம் அந்த பகவத் பெருமானுடைய சாயிச்சத்தை அடையணும் அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க யாருக்கும் கிடைக்கல. ஆனா அவனு வேஷம் பெருமாள் இத்தனை வார்த்தைகளை கொண்டு வசைமொழி சொன்னாலும் கூட அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. சரி வெய்யத்துல பெருமாள் வசப்பாடினா மோஷம் வரும் என்னமோ பெருமோட்சம் வருமோ என்னமோ பெருமாளுக்கு எதிராக நடந்துட்டா மோட்சம் வருமோன்னாக்கா அதுக்கும் ஒரு வியாப்தி சொல்ல முடியல. வேணன் விஷயத்துல வரச்சே அவன் அபச்சாரப்பட்டான், அதனால அவனுக்கு மோட்சம் கொடுக்கல, நரகானுபவத்தை தான் கொடுத்த. பகவன் நிந்தையா வேணஹா திஜயி தமதி பாதிதா தமகோஷ சுத பாப ஆரம்ப கல பாஷணாதி. ஆனா இவன்கள் மாத்திரம் இப்படி வரானே என்ன எனக்கு ஒண்ணும் புரியுதுயே. கதம் தஸ்மின் பகவதி துரவக்ராதாமணி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கட்டே, இவ ரெண்டு பேரும் எப்படி சாயிச்சத்தை அடைஞ்சான்னு தெரியலையேன்னு அப்ப கேக்குற. அப்போ தேவரிஷியாக இருக்கிற நாரதர் அங்க இருந்துருக்கேனா, நாரதர் சொல்றேனா, நிந்தன ஸ்தவ சத்கார நியகாரார்த்தங்களே வரம் பிரதான பரையோ ராஜன் அபிவேகே ந கல்பிதம். இது ஹிம்சா தபிமானேன தண்ட பாருஷ்யோர் யதா வைஷமியம் பூதானாம் மமாஹமிதி பார்த்திவா. அப்ப ராஜ தர்மபுத்திரரே, நீர் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், உமக்கு நான் சொல்றேன் என்ன ஆரம்பிக்கிறேன். ஆக என்னன்னா, யுதிஷ்டருக்கு அந்த பிரச்சனைக்கு நிந்தனம், நிந்தனம்ன்றதுக்கு வரைச்சு நாதசப்தி ரத்தியம் உத்தரம் மற்றும் இதனால என்ன இவன் கேட்ட கேள்விக்கு முக்கியமான உத்தரம் சொல்லி சொல்ற. பெருமாள் நிந்தனம்ன்றது பெருமாளை தூஷணம் பண்றது, அவரிடத்துல இல்லாத ஒரு தோஷத்தை அவரிடத்துல இருக்கிறதாக சொல்லி அவரை தூஷணம் பண்றது. தவனம்ன்றது பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை சொல்றது. நெக்காரம் அவரை திரஸ்காரம் பண்றது, மண்ணை தூத்தி இது பண்றது இருக்க. அது இப்படி எல்லாம் அந்த பெருமாளை வந்தனம் பண்றதுக்காக இப்படி எல்லாம் நம்மளுடைய கரண கலைபரங்களை பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட நாம எதுக்கெல்லாம் எப்படி பண்ணணும் என்றத நாம தான் தீர்மானம் பண்ணணும். அந்த இடத்துல இப்போ பெருமாள் வருஷத்துல வச்சு யாரிடத்துலயும் அவருக்கு வைஷமியம் இல்லாததான் அவர் இருந்துருக்கு. ஆனா இவாள்லாம் நினைச்சுக்கிறா பெருமாளுக்கு வைஷமியம் இருக்குன்னு நினைச்சுக்கிறா. பரஸ்ய தமகர்த்தருகி ஹிம்சா கேனா சிகல்பியதே தஸ்மாத் வைரானுபந்தேன நிர்வைரேணமயேனவா ஸ்னேகாத் காமேனவா யுஜாத்து கதஞ்சின் நோக்கதே பிருதக்கு. அந்த எம்பெருமானம் நினைக்கிறதுன்றது இருக்க பல விஷயங்களாக பல விதமாக நினைக்கலாம். காமாத் துவேஷாத் பயாத் ஸ்னேகாத் யதா பக்தேஸ்வரோ மனஹா. அவசியம் ஆதேஷ ததகம் வித்வா பகவஹ சத்கதிம் கதாஹாம். சில பேர் பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய காதல், அந்த காதல்னால மோட்சத்தை அடைந்தார்கள். சில பேர் துவேஷத்தினால பெருமாளுடைய திருவடியை அடைஞ்சார்கள். சில பேர் பயத்தினால, சில பேர் பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஸ்னேகத்தினால, சில பேர் பக்தினாலன்னு சொல்ற. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்னு சொல்லி சொல்ற. யார் என்ன காமாத் கோபியா, கோபிகள்லாம் பெருமாள் இடத்துல பெருமாள் பரதத்துவம் கண்ணன் தான் பரதத்துவன்றதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட கண்ணனிடத்துல இருந்தக்கூடிய அதீதமான ஒரு பிரேமை அவ கண்ணனிடத்துல அவர் காதல் கொள்ள வச்சது, அதனால அவர்களுக்கெல்லாம் நன்கதி ஏற்பட்டது. அடுத்தது பயா கம்சா துவேஷா சைத்யாதயோன்றுபாஹா. கம்சனுக்கு பயம், எப்ப பார்த்தாலும்
இத இப்ப வந்துருவானோ இப்ப வந்துருவானோ இப்ப கண்ணனால நமக்கு வசதி ஏற்பட்டுடுமோ ஏற்பட்டுடுமோன்னு எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருந்தா. அதே மாதிரி சிசுபாலனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு துவேஷம் கண்ணனை கண்டா பிடிக்கல, அதனாலதான் வந்தது. இப்படி சம்பந்த துருஷ்ணியா ஸ்னேகா தூயம் பக்தியா வயம் விபோம். சம்பந்தாத்து வருஷ்ணி வருஷ்ணி வம்சத்துல சேர்ந்தவர்கள்லாம் கண்ணனோட குடல் துவக்கு பெற்றவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கெல்லாம் நற்கதி ஏற்பட்டது. அப்ப அவன் பாண்டபுத்திரர்களா இருக்குங்களோ உங்களுக்கு எல்லாம் நற்கதி வரப்போறது. இதுக்கு காரணம் கண்ணனுடத்துல இருக்கக்கூடிய நட்புனால, எங்களை மாதிரி நாரதர் மாதிரி இருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் பக்தியினால வரப்போறது. இப்படி ஏதோ ஒரு பிரகாரத்தினால சம்பந்தம் இருந்ததுன்னாக்க அவளுக்கு மோட்சம் வரும் என்று சொன்னார். இப்ப இதனால இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். சிசுபாலனுக்கு பெருமாள்ல இருக்கிற துவேஷத்தினால அவருக்கு சிசுபாலனுக்கு மோட்சம் வந்ததுன்னு சொல்லி சொன்னோம். அப்ப இங்க இருக்கிற வாசல்ல எல்லாரும் ராமனை நிந்திச்சுட்டு இருக்கா, பெருமாளை நிந்திக்கிறவளாக எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்காள். அப்போ எப்ப பார்த்தாலும் பெருமாளைய பேரை சொல்லிட்டு இருக்காள், துவேஷத்தினால அவளுக்கு மோட்சம் வருமானா? அவளுக்கு ஒரு காலம் மோட்சம் வரவே வராது பெருமாளை துவேஷிக்கிறதுனால. அப்ப சிசுபாலன் துவேஷிக்கிறான் அவனுக்கு வருது, இவா துவேஷிச்சா இவாளுக்கு வரலையே என்று கேட்டேன். அந்த சிசுபாலன்றது எக்ஸப்ஷன், அவனுக்கு வந்ததுக்கு காரணம் வேற. அது ஜென்மாந்தரத்துல ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியினால ஏற்போ இது வந்து இந்த துவேஷம் துவேஷத்தினால வந்ததே தவிர, இதை நாம இப்ப இருக்கிற வாழை கொண்டு யார் யாரெல்லாம் நாஸ்திகளாக இருந்து பெருமாளை இகழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம்னு நம்ம நினைக்க கூடாது, அதை சொல்லவும் கூடாது. இப்ப இந்த இடத்துல அவர் சொல்ற இருக்கு சந்தேகம் வந்து கீதுவாசாபா ஹரிதாசாபிமர்ஜனா அஸ்ரத்தேவாபாதி ஹரிரேகாந்தி நாம் பவம். பாகவதாரருடைய சாபத்தினால சிசுபாலனுக்கு வதம் ஏற்பட்டது. அப்படி அதனால சிசுபாலன் தந்தவக்தரனோட கூட எல்லாரையும் நம்ம சமமாக பார்க்கக்கூடாது. யார் யாரெல்லாம் பெருமாளை விற்கிறாளோ அவளுக்கெல்லாம் மோட்சம்ன்ற வார்த்தை நினைக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்ப கேட்கறே தர்மபுத்திரர் கேட்கறே, இது என்னத்துக்கு சாபம் வந்தது, ஏன் அவன் போய் பெருமாளை விற்கிறவனாக இருந்துட்டு இருக்கா என்ன கேட்கிற. அப்போ அதுக்கு நாரதர் பதில் சொல்ற, பெருமாளுக்கு விஷ்ணு லோகம்னு ஒரு ஸ்தானம் இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்கோ, ஸ்ரீவைகுண்டம் வேற விஷ்ணு லோகம் வேற. விரஜாநதிக்கு இன்னண்ட பக்கத்துல கடைசியில இருக்கிறது விஷ்ணு லோகம், அதை தாண்டின பிற்பாடு விரஜாநதி, விரஜாநதியை தாண்டின பிற்பாடு ஸ்ரீவைகுண்டம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால விஷ்ணுலோகத்திலையும் பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்க, எப்படி பிரம்மலோகம் சிவலோகம் என்றெல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி விஷ்ணுலோகம்னு ஒரு லோகம் இருந்திருக்கு. அந்த லோகத்துக்கு தான் பெருமாள் எழுந்தருளி இருக்கு, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னா புனராவர்த்தி கிடையாது. திரும்பி வருதுன்றது கிடையாது, அவளுடைய சங்கல்பத்தினால வேணா திரும்பி வரலாமே தவிர பெருமாளும் நம்மளை போன்னு சொல்ல மாட்டே, நாமளும் அந்த பகவத் அனுபவத்தை விட்டுட்டு நாமளும் வரமாட்டோம். ஒண்ணு இன்னொரு விஷயம், நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவின்னு சொல்ற, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் தாசம் தாசம் அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கிறவா, அவ போய் இன்னொரு பாகவதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்காத இருப்பாளன்னா இருக்க மாட்டான். அது சாப்பிடலாம் வரவே வராது அந்த இடத்துல. இது விஷ்ணு லோகத்தை தான் சொல்ற, அங்க பிரகிருதி சம்பந்தம் இன்னும் இருக்கிறதுனால அங்க சனக சம்பந்த நாள் சனசுஜாதா இப்படி சொல்லக்கூடிய நாலு பேரும் பிரம்மாவனுடைய குமாரர்கள். அவள்லாம் யசாஜாத்தமாக போறா, யசாஜாத்தம்னாக்க அஞ்சு வயசு குழந்தையா இருந்திருக்கிறதெல்லாம் எப்படி ஒன்னும் சொக்காக்கா போட்டுக்காத அப்படி பாட்டுக்க எப்படி பறந்த மேனியோட போறதோ அந்த மாதிரி போறா.
இப்படி அவள்லாம் போன உடனே துவாரபால காலா இருந்திருக்கா ஜெய விஜயா, இவ ரெண்டு பேரும் போய் உள்ள விட மாட்டேன்றார். இப்படி எல்லாம் அதாவது தன்னுடைய தன்னுடைய சுவாமிக்கு இவரு குந்தகம். ராஜசபையில போனோம்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அலங்காரத்தோடு தானே போனோம். இவ என்னதான் யோகியா இருக்கட்டும், இப்படி ஒண்ணுமே இல்லாத இப்படியா வந்து வருது, அதனால அவ உள்ள விட மாட்டேன்ட்டா. அந்த உள்ள மாட விட மாட்டேன்ன உடனே கோபம் வந்துடுத்து, அவ சபிச்சுட்டா. அவ சபிச்சதுனால இவ ரெண்டு பேருக்கும் மூணு ஜென்மாக்கள்ல பெருமாளை துவேஷிக்கிறவளாக ஆறா. அப்படி மூணு ஜென்மா எடுத்து அந்த பெருமாண்டத்துல இருக்கிற துவேஷத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக மறுபடியும் பழைய ஸ்தானத்தை அடைந்தார்கள் என்பதுதான் இந்த வருத்தாந்தம். இந்த வருத்தாந்தத்தை சொல்லி அதுல முதல்ல ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு என்பது, இரண்டாவதாக வந்தது ராவணன் கும்பகர்ணன், மூணாவதாக இருந்தது தத்தவசரன் சிசுபாலன் என்பதாக இப்படி மூணு பிறவி எடுத்து பெருமாளிடத்துல அபிதானப்பட்டவர்களாக இருந்து அவள் மூலமாக பெருமாள் மூலமாகவே அவர்கள்லாம் வசம் பண்ணப்பட்டு மோட்சத்தை அடைந்தார்கள் என்பதுதான் விஷயம். இதை தெரிஞ்சுண்டு நாம் வந்து இது பண்ணமே தவிர பெருமாளை நிந்த பண்றதுனாலேயே மோட்சம் வந்துடும்ன்றதெல்லாம் கிடையாது என்பதை சொல்லி சொல்ற. ஆகையால பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாருக்கும் சமமாக தான் இருந்துருக்கு, எல்லாருக்கும் அனுகிரக புத்தியோட தான் இருந்துருக்கு என்பதை இந்த அத்தியாயத்தினால நமக்கு மகர்ஷி தெரிவிக்கிற. ஆகையால நாம் எல்லாரும் பிரம்மாண்டமாக அனுகிரகம் பண்றதுக்கே இருக்க அப்படின்னால அவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு என்ன வழியோ அந்த வழியை பார்த்து நம்ம ஒரு பிரகாரமாக ஆச்சாரிய அனுகிரகமும் கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாணமசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.